எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னீக் பீக் 2க்கான தகவலை தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து டாக்டர் சேஞ்ச் கூட வந்து கலந்து ஆலோசனை செஞ்சதுக்கு பிறகு சார்சரர் சுப்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிசாசு சம்மந்தப்பட்ட இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு புதிய அணி வந்து வேணும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவுமே வந்து நிபுணத்துவம் பெற்ற ஒரு விஞ்ஞானியை வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. முதல் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்பொழுது அறிவியல் மந்திரத்தை சந்திக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஸ்னீக் பீக்கை ஒரு வீடியோவை கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். இதை பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஜென்ட்ஸுக்கு இரவு நேரத்தில் இருக்கிறது இனிமேல் இந்த ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமாக இருக்காது. தடயங்களை வச்சு அது யாருங்கிறத உங்களால் வந்து கணிக்க முடியுதா, அது எந்த ஒரு கதாநாயகன் வந்து நம்மளோட புது அணியில் வந்து சேரப்போகிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுலேயே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க, அதாவது புது கதாநாயகன் அதாவது ஹீரோ அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஸ்னீக் பீக்கில் காமிக்க போகிறவர் ஒரு ஹீரோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக இதில் மூலமாக தெரியுது. அது மட்டும் இல்லை, ஒரு புதிய அணி அப்படிங்கிறப்போ அந்த ஒரு புதிய அணினா இது புதிய அணி அப்படிங்கிறப்போ இதில் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த புதிய அணியில் வந்து இருக்க போகிறாங்க. அது எந்த அணி அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்னீக் பீக்கில் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, ஸ்னீக் பீக்கை வந்து பார்த்துருப்பீங்க. வெல், இதை வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வகத்தை வந்து காமிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அந்த ஆய்வகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் முதல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேண்டலின் ஜெம் ஃப்ராக்மெண்ட்டை வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த ஸ்னீக் பீக்கில் காமிக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேக்கனிங் கேரக்டராக வந்து இருக்க போகிறார் அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருட்டாக இருக்குது, அந்த இருட்டில் கதவு நிழலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் நிற்கிறாரு. திடீர்னு அந்த மொத்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் மாறுது. பக்கத்தில் ஒரு அரக்கன் மாதிரி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, அப்படி கண் சிவப்பாக இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு பேர் யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு தெளிவாக இது பார்த்தோன்னே யார் அது யார் அப்படிங்கிறத நம்ம யாருக்கும் தெரியாது. அதனால் இதை தெளிவுபடுத்துகிற விதமாக நம்ம ட்விட்டரில் நம்ம மார்வல் ஃபியூச்சர் ஃபைட் அண்ட் தென் நம்ம ஒன் ஆஃப் த கேம் ப்ரொடியூசரான நம்ம டேனிக்கு என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்த்துருவோம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்வல் ஃபியூச்சர் ஃபைட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெர்ஷன் 640 வந்து இந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு புதிய ஒரு உயிரியாளர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக தன்னுடைய இரத்த நோயை வந்து சரி செய்ய வந்து தேடிட்டுருக்கார். அது மூலமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு வேம்பையராக வந்து அவர் இருக்கார் அப்படிங்கிறன்னு சொல்லியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லிவிங் வேம்பையர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அது யாருங்கிறது நம்மளுக்கு திட்டத்திட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் டேனிக்கு என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இந்த இரவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிவிங் வேம்பையருக்கு சொந்தமான ஒரு விஷயம். அவர் கூடிய விரைவில் மார்வல் ஃபியூச்சர் ஃபைட்டுக்கு வர போகிறார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அது யாருங்கிறதும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு நண்பர்களே. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவிங் வேம்பையர் அப்படிங்கிற அந்த ஒரு டேகே போதும் அவங்க வந்து அதை யாரை சொல்ல வராங்க அப்படிங்கிறத. அது வேறு யாரும் இல்லை நண்பர்களே, நம்ம மார்பியஸ். இவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ சமீபத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோனி தயாரிப்பில் இந்த படம் கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து வரவிருக்கு. இதை நீங்கள் ட்ரெய்லர்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மோர்பியஸ் தான் நம்மளுக்கு புது கேரக்டராக வந்து வரப்போகிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேம்பையர். இவரோட கதை பற்றி சொல்லணும்னா அது நம்ம ஆல்ரெடி நான் அவங்களே அதில் சொல்லியிருக்காங்க. அதாவது இவர் சின்ன வயசுலேருந்தே தன் ரத்தத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. அதன் மூலமாக அதை வந்து அவர் சரி பண்ணணும் அப்படிங்கிறத அவர் ரொம்பவுமே வந்து மும்முரமாக இருக்கார். ஏன்னா அதனால் அவரை வந்து எல்லாருமே ஒதுக்குறாங்க. இதன் மூலமாக அவர் வந்து எப்படியாச்சும் அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு அவர் வந்து ஒரு சயின்டிஸ்டாக ரொம்ப நல்லா படிக்கிறாரு. ஸோ ஒரு சயின்டிஸ்டாக இருந்துட்டு சரி நம்ம பிரச்சனையை நம்மளே நம்ம பிரச்சனைக்கு மருந்தே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நம்மளே ஒரு மருந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி அது வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஒரு வவ்வால்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாரு நண்பர்களே. இதன் விளைவாக தான் ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டேரியாக வந்து மாறிடுறாரு. காட்டேரினா நீங்கள் பயப்பட வேணாம், வேம்பையரை தான் வந்து தமிழில் வந்து சொல்கிறேன். காட்டேரியா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாறிடுறாரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட உருவான கதை. ஓகே, இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புது கேரக்டர் வந்து வரப்போகிறாங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம்தான்.
ஓகே. இப்போ இந்த ஸ்னேக் பிக்கில் நீங்கள் பார்க்குறப்போ அதில் வந்து நம்ம மேண்டலின் ஜெம் ஃப்ராக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி இதுக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அது வந்து யாருக்கு கிடைக்க போகுது, நம்ம மார்பியஸ்க்கு தான் கிடைக்க போகுதுங்கிறது ஓரளவுக்கு உறுதி தான். பட் அதை எப்படி உறுதி செஞ்சுருக்காங்கங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அந்த ஸ்னீக் பிக் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு உருவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேண்டலின் ஜெம் ஃப்ராக்மெண்ட் இருக்க கண்ணாடி பக்கத்தில் ஒரு உருவம் தெரியுது. அது டக்குனு அவர் கண் சிவப்பாகுது. அது வந்து மார்பியஸ் தான் அப்படிங்கிறது அது மூலமாக கன்ஃபார்ம் ஆகுதுன்னு இல்லையா. அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்பியஸை ஒரு புது கேரக்டராக கொடுத்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவைக்கிங் கேரக்டராகவும் வந்து கொடுக்க போகிறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு உருவம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது அவர் டக்குன்னு அந்த முத்தடமும் சிவப்பாக வரப்போ பக்கத்தில் ஒரு உருவம் இருக்குது. அது பக்கத்தில் நம்ம மார்பியஸ் இருக்கார். அது பக்கத்தில் இருக்க உருவம் யாருன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு நார்மலான ஒரு சயின்டிஸ்ட் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் முடிகிறப்போ ஒரு சத்தம் வருது இல்லையா, நம்ம அந்த சயின்டிஸ்ட் வந்து அவர் சாப்பிட்றாரு போல இருக்குது. அந்த சவுண்டு தான் அது கேட்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பிளேட் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் பிளேட்லாம் கிடையாது நண்பர்களே, இதில் வந்து மார்பியஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஸ்னீக் பிக்கில் கொடுத்துருக்காங்க. பட் கண்டிப்பாக நம்மளுக்கு பிளேடு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவருக்கும் யூனிஃபார்ம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம அது வருமா இல்லையாங்கிறது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் நண்பர்களே. ஏன் பிளேடுக்கும் வர வாய்ப்பு இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாகவே பிளேடு தான் அப்படிங்கிறத நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா புதிய அணி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இல்லையா. மார்பியஸில் இருக்க ஒரு அணியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேடும் வந்து இருக்காரு. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் அது என்ன அணி அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்த்துருவோம். அது வந்து பார்த்திங்கன்னா த மிட் நைட் சன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அணி. இந்த அணி தான் அப்படிங்கிறத நான் ஏன் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு காமிக்ஸை நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டாமினேஷன் காமிக்ஸை சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது, இது வந்து நம்ம மிட் நைட் சன்ஸுக்கான ஒரு அப்டேட்டாகவும் வந்து இது இருக்க போகுது அப்படிங்கிறத நான் ஏன் சொல்கிறேன் உறுதியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அணியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சும் வந்து இருக்கார். நம்ம இந்த ஸ்னீக் பிக் தகவல்லையும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஸ்டேஞ்சு ஒரு புதிய அணியை வந்து தேடிட்டுருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாகவே அது மிட் நைட் சன்ஸ் காமிக்ஸை தான் சொல்ல வராங்கங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு நண்பர்களே. ஓகே, இந்த அணியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் எல்லாரையும் நம்மளுக்கு கிடைக்க போகிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. இதில் சில பேர் தான் நம்மளுக்கு புது யூனிஃபார்ம்ஸ் அண்ட் புது கேரக்டராக வந்து கிடைக்க போகிறாங்க. புது யூனிஃபார்ம்ஸ் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹில் ஸ்டாம் வந்து கிடைக்க போகிறாரு புது யூனிஃபார்மாக. அதுக்கப்புறம் ஜானி பிளேஸ் த கோஸ்ட் ரைடர், நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்னீக்லேயே சொல்லியிருந்தேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி பிளேஸ்க்கும் வந்து யூனிஃபார்ம் கிடைக்க போகுது. அண்ட் தென் நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சுக்கும் கிடைக்க போகுது. அண்ட் தென் நம்ம பிளாக் கேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. அண்ட் தென் பிளேடு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேடுக்கும் கிடைக்க போகுது நண்பர்களே. அயன் ஃபீஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கிடைக்க போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்சா பிளட் ஸ்டோன், இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிஃபார்ம் வந்து கிடைக்க போகுது நண்பர்களே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூன் நைட், இந்த இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிஃபார்ம் வந்து கிடைக்க போது. இவங்க யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல பனிஷரும் வந்து இருக்காரு. பட் பனிஷருக்கு கண்டிப்பா யூனிஃபார்ம் கிடைக்காது, ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு காஸ்மிக் கோஸ்ட் ரைடர் யூனிஃபார்ம் வந்து கொடுத்ததுனால கண்டிப்பா பனிஷர் இருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நான் மறந்துட்டேன், அதாவது நம்ம வேர்வுல்ஃப். இந்த வேர்வுல்ஃபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வந்து கிடைக்க போது நண்பர்களே. இது வரைக்கும் நான் சொன்னவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்ஸ் வந்து கிடைக்க போது. இவங்களை தவிர்த்து இப்போ புது கேரக்டர்ஸை யாரெல்லாம் வந்து கிடைக்க போறாங்கிறத நான் சொல்கிறேன். பட் இதில் நிறைய புது கேரக்டர்ஸ் வந்து இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு யாருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் மற்றவங்களும் வரலாம், பட் என்னையை பொறுத்தவரையில் யார் வருவாங்கிறத நான் சொல்கிறேன். ஸ்கார்லெட் ஸ்பைடர் வரப்போறாரு, அதுக்கப்புறம் மார்பியஸ் வரப்போறாரு, ஆல்ரெடி நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால இது வரைக்கும் நான் சொன்னேன் அந்த ஸ்கார்லெட் ஸ்பைடர், அதுக்கப்புறம் மார்பியஸ், இவங்க ரெண்டு பேர் தான் நம்மளுக்கு புது கேரக்டராக இந்த மிட் நைட் சன்ஸ்லேருந்து வரப்போகிறாங்க. இதை தவிர்த்து நம்ம மெஃபெஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா புது கேரக்டராக வந்து வரப்போறாருங்கிறத நான் சொல்லிட்டேன் போன வீடியோவில். மார்பியஸ் பார்க்கறதுக்கு ஆக்ரோஷமாகவும் கொடூரமாகவும் இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ தான். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஸ்னீக் பிக் தகவல்லே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு ஹீரோ அப்படிங்கிறத. நான் சொன்ன கேரக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் யூனிஃபார்ம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நான் சொன்ன எல்லா கேரக்டருமே ஒரு குப்பை கேரக்டர், அவங்க எல்லாருக்கும் யூனிஃபார்ம் வந்து வேறு லெவலில் இருக்கும் நண்பர்களே. பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் தென் நம்ம ஆர்ஓஆர் ஸ்குவாடில் வந்து சேருங்க, ஆல்ரெடி ஒருத்தர் சேர்ந்துட்டாரு. உங்கள் எல்லாரையும் ஆர்ஓஆர் ஸ்குவாடில் பார்க்கறதுக்காக நான் அவ்வளோ காத்துட்ருக்கேன். அண்ட் தென் நம்ம சோஷியல் மீடியா பக்கங்கள் டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், எல்லாத்துக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி.